படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கொகையில அடப்பட்டு கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மலைகள்ல நிறைய ஸ்னேக்ஸ் வசிக்குது. வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றாங்கன்னா, மனித இனம் தோன்றின காலத்துல இருந்தே துரோகமும் வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மனிதர்கள் நிறைய பேருக்கு துரோகம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஸ்னேக்கோட குயினான சாம்ரனை ஒருத்தன், அதாவது மனுஷன், லவ் பண்ணிருக்கான். அதை நம்பி தன்னோட சக்திய அந்த மனுஷனுக்கு இந்த ஸ்னேக் கொடுத்துருக்கு. பட் சக்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் அவளை ஏமாத்திட்டு கொன்னும் போட்டான்னு சொல்றாங்க. அப்படி பண்ணவே நல்லா இருந்தானான்னு கேட்டா, அதுவும் இல்ல, அவனோட வாழ்க்கையே நரகமாயிருச்சு. சோ அப்படிப்பட்ட மனுஷன் இனிமே வாழ வேண்டாம்னு மலையில இருந்து தற்கொலை பண்ணிக்க கீழே குதிக்கிறான். பட் என்ன பண்ண, குதிச்சும் அவன் சாகல. ஏன்னா அவனுக்குள்ள சில சக்திகள் இருக்கு. ஆனா அவன் கீழே விழுந்ததுல பழசு மறந்து போயிருது. இப்ப கதை பல வருஷம் கழிச்சு திரும்ப ஆரம்பிக்குது. ஒரு ட்ரெயின் பாத்ரூம்ல ஹீரோயின் சாசுவ காமிக்கிறாங்க. அவ ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிடுறா, அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவளோட சீட்ல உட்கார்றா. இப்போ இவளோட ஊரை விட்டு தாத்தாவோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கா. தாத்தாவையும் போய் பாக்குறா, ஆனா அந்த ஆளு இவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. வந்தவ, எந்த காரணமும் இல்லாம நீ அம்மா விட்டுட்டு போயிட்ட, என்னோட அப்பனும் எங்க இருக்கான்னு தெரியல, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு தாத்தாவை திட்டு திட்டுன்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அவளோட வேலையை பார்க்க போயிடுறா. அப்படி சாசு போறத பக்கத்து வீட்டுக்காரி பாக்குறா. நாம எதிர்பார்த்த பொண்ணு வந்துட்டா மாறன்னு அவளோட அண்ணன் கிட்ட போய் சொல்றா. இவங்க பேசிக்கிறத பார்த்தா சாசுக்காக இவங்க வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. அந்த குடும்பமே அவளுக்காக வெயிட் பண்ணுது. அப்ப மாறன் உள்ள வந்து அப்பன் கிட்ட, சும்மா விதி அது இதுன்னு சொல்லி குழப்பாதீங்கன்னு சொல்றான். ஆனா அவனை கண்டுக்காம அப்பிங்காரன் பொண்ணு கிட்ட, சாசு எங்க தங்குறா, என்ன பண்றான்னு பாருன்னு சொல்றான். இந்த குடும்பமே அவ மேல குறியா இருக்காங்க. ஆனா மாறனுக்கு இதுல உடன்பாடு இல்ல. இந்த பக்கம் சாசு எங்க வந்திருக்கானா, யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கா. அவ ஒரு டீச்சர், அதனால ஸ்டூடெண்ட்ஸோட பிரசன்டேஷன் கொடுக்க வந்திருக்கா. அந்த பிரசன்டேஷன் பார்த்த சீனியர் டீச்சர், உங்க பிரசன்டேஷன் நல்லா இருக்கு, உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருந்தா நீங்க இங்கேயே ஜாப கண்டினியூ பண்ணலாம்னு சொல்ல, சாசுவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டான். ஏன்னா இங்க சேலரி அதிகமா தருவாங்க அதனால. இப்ப அவ யூனிவர்சிட்டியை விட்டு ஹோட்டலுக்கு வரும்போது அவளோட தாத்தாங்க இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மாக்கு நான் இங்க இருக்கேன்னு தெரியும், அப்படி இருந்தும் அவ இங்க வராம இருந்தா என்ன, அதுக்கு காரணம் இருக்கு, நீயும் இங்க வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா எழுதின எல்லா லெட்டர்ஸையும் பேத்திக்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. பட் சாசுவை பொறுத்த வரைக்கும் அவளோட அம்மாக்கு தாத்தா எங்க இருக்காருன்னு சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. அதனால குழப்பமானவ அம்மா தாத்தாக்கு அனுப்பிச்ச எல்லா லெட்டர்ஸையும் படிக்கிறா. அதுல அவ என்ன எழுதியிருக்கானா, தூக்கம் வரல, கெட்ட கெட்ட கனவா வருது, தூக்கத்துல நடக்கிறேன்னு கிட்டத்தட்ட சாசு ஃபீல் பண்ற எல்லாத்தையும் அம்மா கரையும் ஃபீல் பண்ணதா எழுதியிருக்கா. பட் சாசுக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது. இப்ப அந்த லெட்டரை படிச்சதால இவளுக்கு தூக்கம் வரல, கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு எந்திரிச்சா. சரி, குளிச்சுட்டு தூங்கினா தூக்கம் வரும்னு யோசிக்கிறா. ஏன்னா அது கொஞ்சம் ஹீட் அதிகமா இருக்கிற ஏரியா வர. பட் பாத்ரூம்ல தண்ணி வரல. ஏன்டா தண்ணி வரலன்னு ரிசப்ஷனை கேட்டா, நைட்டு வராது, நீங்க வேணா பக்கத்துல குளம் இருக்கு அங்க போய் குளிங்கன்னு சொல்றான். அதனால கொஞ்சம் ஏர்லி மார்னிங் டைம்ல அவ குளிக்க போறா. அப்படி அவ குளிக்க போகும்போது பயங்கரமா காத்து வீசுது. அதனால சாசுவோட துணி பறந்து போகுது. அவ துணி பறந்து போறத பார்த்த சாசு அங்க இருந்த மாறன் கிட்ட ஹெல்ப் கேக்குறா. சோ விதிப்படி இவங்களோட சந்திப்பு நிகழ்ந்துருச்சு. ஆனா மாறன் செம்ம கோமா அப்பங்கிட்ட போய், இதுக்குதான் ஒரு புக்க வேணும்னே கொடுத்து குளத்துக்கிட்ட போய் படிக்க சொன்னியான்னு கேக்குறான். என்னன்னா, அப்பிங்காரனுக்கு இன்னைக்கு காலையில மாறனும் சாசுவும் சந்திக்கிறது விதின்னு தெரியும். ஆனா மாறனால இதை ஒத்துக்க முடியல. சோ கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஃபேமிலியையும் அவன் வெறுக்கிறான். இந்த பக்கம் புதுசா ஊருக்கு வந்திருக்க இவ கடத்திற்கு போறா. அங்க ஒரு பொண்ணு தாயத்து ஒண்ண விக்கிறா. அந்த தாயத்து சாமரனோடதுன்னு சொல்லி அந்த குயின் ஸ்னேக் கூட கதையை சொல்றா. சரி, வந்ததுக்கு இந்த தாயத்தையாவது வாங்குவோம்னு சாசு வாங்கிடுறா. இப்ப அதை அவ கழுத்துல போட்டதும் அவளை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீலிங். அப்ப எரியற வீட்டுக்கு பக்கத்துல அவ போக அந்த இடம் ஃபுல்லாவே தீ சுழ்ந்துக்குது. சோ இப்ப அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே சமயம் அந்த தாயத்தும் காணாம போயிருது. அவளும் அப்படியே அங்க மயங்கி விழுந்துடுறான். அப்போ அந்த நெருப்புக்குள்ள மாறன் வர்றான். அவன் அப்படியே அங்கிருந்து அவளை தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் அவளோட தாத்தாவோட வீட்டுல விட்டுறான். பட் இது யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் காலையில தாத்தா கிட்ட, நான் எப்படி இங்க வந்தேன்னு சாசு கேட்க, எனக்கு என்ன தெரியும், நான் வரும்போது நீ பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன்னு தாத்தா சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு அறகுறையா ஏதோ ஞாபகம் வர மாறன் கிட்ட போய் நேற்று என்ன ஆச்சுன்னு கேக்குறா. பட் மாறன், நான் உன்னை பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி அவகிட்ட பேசுறான். இப்ப சாசுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவ போனதுக்கு அப்புறம் மாறனோட ஃபேமிலி கணிச்ச மாதிரியே எல்லாமே நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனா மாறன் மறுபடியும் அவங்க மேல கோபப்படுறான். ஏன்னா சாசு மாறனோட சேர்ந்தா அவ மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும், அதுவும் விதிதான். இந்த பக்கம் சாசு அவ சாப்பிடுற மாதிரியே இனிமே சாப்பிட கூடாதுன்னு முடிவு பண்றான். ஏன்னா மாத்திரையோட சைடு எஃபெக்ட் தான் இப்படி எல்லாம் பிரம்ம வர காரணம்னு அவ யோசிக்கிறா. அதே சமயம் மாறன் ஃபேமிலி எல்லாரும் இச்சாதாரி இனத்தை சேர்ந்தவங்க. அப்படின்னா அவங்க மனுஷ ரூபத்துல நடமாடும் ஸ்னேக். மாறனோட அப்பா ஸ்னேக், அம்மா ஹியூமன். அடுத்த சேர்ந்த ஷாமரனோட கோட்டையை காமிக்கிறாங்க. அங்க சில டூரிஸ்ட் வந்திருக்காங்க. பட் என்ன ஆச்சுன்னே தெரியல, வந்தவங்கள சில பேர் ஒருத்தர் ஒருத்தர பாலும் குளத்துல விழுகிறாங்க. அந்த விஷயம் சோசியல் மீடியாவில ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிக்குது. அந்த கோட்டையில ஒரு கொகையில அடப்பட்டு கிடக்கிற ஒரு பொண்ணு, சாசு வந்துட்டா உன்னோட வேலையை ஆரம்பின்னு ஒருத்தனுக்கு கட்டளையிடுறா. அவனும் அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் தாத்தா கிட்ட சாசு பேசுறான். ஆனா தாத்தா அவளோட பேச மாட்டேங்கிறான். பட் ஒரு சாவியை மட்டும் கொடுக்கறான். அதை எடுத்துக்கிட்டு அவன் மாறன் கிட்டையும் போய் பேசுறான். சோ இப்படி இவங்க அடிக்கடி பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதே சமயம் மாறன் வீட்ல
இடத்துல சில இச்சாதாரிங்கெல்லாம் என்ன பேசிக்கிதுன்னா, நாம எப்படியோ ஃபயர் விஷயத்தை உலகத்தோட பார்வையில இருந்து மறைச்சிட்டோம், ஆனா இப்ப பழைய கிணத்துல மக்கள் விழுந்ததை நம்மளால எப்படி மறைக்க முடியும்னு பேசிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிறத வச்சு பார்த்தா கோட்டையில அடப்பட்டு இருக்கிற பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ஆகாதுன்னு தோணுது. அதே சமயம் மாறனோட சிஸ்டர் எதையோ பத்தி சொல்ல வர்றா, பட் அக்கா கறி தடுக்கிறா. இவங்க பண்றதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரியுது, இவங்க மனுஷங்களா வாழ பாக்குறாங்க ஆனா இவங்களால முடியல. அடுத்த சீன்ல சீனியர் டீச்சர் ஷாஷுக்கு சியான்னு ஒருத்தனை இன்ட்ரோ தர்றாங்க. இவனும் ஒரு வாத்தி தான், ஆனா ஷாஷு கிட்ட இவன் பேசுறத பார்த்தா வாத்தியா இருக்க லாக்கில போல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாஷு பழைய கிணத்து வீடியோவை பாக்குறா, ஷாக் ஆகுறா. அந்த வீடியோவை பார்க்கும்போது அவ கடத்திருவுள்ள வாங்க தாயத்து ஞாபகத்து வருது. சரி, நம்ம தாயத்து எப்படி தொலைஞ்சிச்சுன்னு அவகிட்ட போய் கேப்போம்னு கடத்திருவுக்கு போய் தாயத்து வித்த லேடிய தேடுறா. அங்க அப்படி யாருமே இல்லைன்னு கடகாரம் சொல்றான். அப்போ அவளுக்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அதுதான் கொகையில இருந்து அடியாளு. யாராவே அவனை பார்க்கலாம்னு பக்கத்துல போனா சடனா அவன் காணாம போயிட்டான். அப்போ அங்க இருக்கிற இன்னொருத்தையும் ஷாஷு கிட்ட மோசமா நடந்துக்கிறான். பட் அங்க இருக்கிற எல்லாரும் ஷாஷுவை தான் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அவங்கள பார்த்து பயந்து அங்க இருந்து வரும்போது அவ மாறனை மீட் பண்றான். மாறன் கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கு மாறன், நீ உள்ளுக்குள்ள பயந்து போய் இருக்க, நிஜத்துக்கும் கனவுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, அது போக இந்த இடம் உனக்கு ஆபத்தானதுன்னு சொல்ல ஷாஷுவாலையும் எதுவும் மறுத்து பேச முடியல. அன்னைக்கு நைட் மாறனோட சிஸ்டர் அவன் கிட்ட, நீ ஏன் கணிச்ச விஷயத்த நம்ப மாட்டேங்கிறேன்னு கேக்கும்போது, அதுக்கு மாறன், எனக்கு இது விதி மாதிரி தெரியல, நீங்க எல்லாம் சேர்ந்து நடத்துற சதி மாதிரி தெரியுது, அது போக ஒரு ஸ்னேக்கும் மனுஷனும் லவ் பண்ணா மனுஷனுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை என்னால ஷாஷுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். பட் மாறனுக்கு ஷாஷுவா பிடிக்குது. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஷாஷுவா வச்சு இவங்க பண்ண போற சடங்கு சம்பிரதாயங்களால அவன் அவளை விட்டு விலகி போகணும்னு பாக்குறான். ஆனா அப்படி இருந்தும் இவனே போய் அவகிட்ட பேசுறான், பழகுறான். இந்த பக்கம் ஷாஷு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாத்திரைய தாத்தாவும் சாப்பிடறான். அப்படின்னா பரம்பரை பரம்பரையா அவங்க அந்த மாத்திரையை சாப்பிடுறாங்க போல, ஆனா எதுக்குன்னு தெரியல. அடுத்த சீன்ல ஷாஷு இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கொகையடிமை இவளை நோட்டமிட வர்றான், அவகிட்ட அந்த மந்திர தாயத்தை வைக்கிறான். அப்போ ஷாஷுக்கு ஸ்னேக் கடிச்ச மாதிரி கனவு வர உடனே எந்திரிச்சிடறான். இவளுக்கு இது மாதிரி கனவு அடிக்கடி வர்றதால என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால மறுபடியும் நைட்டு குளத்துல குளிக்கிறான். அடுத்த நாள் யூனிவர்சிட்டிக்கு போறா. அங்க சியான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்ல, சரி வந்து தொல்லன்னு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தர்றான். அப்போ வாஷ்ரூமுக்கு போகும்போது அங்கேயும் இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. கின்னு கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்ல, ஆனா நமக்கு மட்டும் அந்த கொகை அடிமையை காட்டுறாங்க. இப்போ சியான் ஷாஷுவ வீட்டுல விடுறான். அப்ப மாறன் அவனை பார்த்து கடுப்பாகுறான். சோ இவங்களுக்குள்ள ஏதோ பகர் இருக்குன்னு தெரியுது, பட் அது என்னன்னு தெரியல. இந்த பக்கம் தாத்தாவோட கையில ஒரு தழும்பு இருக்கு. இந்த தழும்ப ஷாஷு அவளோட அம்மா கையிலயும் பாத்திருக்கா. அப்படின்னா அவனுக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற இருக்கு போல. ஒரு குடும்பத்துல எத்தனை பிரச்சனை. இப்ப அடுத்த நாள் அவ யூனிவர்சிட்டிக்கு போயிட்டா மாறனோட சிஸ்டருக்கு ஷாஷுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. அதனால சிஸ்டர் கிட்ட அவளை பாத்துக்கணும் சொல்றான். ஆனா இவன் கொஞ்சம் முன்னாடியே இந்த ஸ்டெப் எடுத்திருக்கணும். ஏன்னா கொகையடிமை ஷாஷுவ தேடி காலேஜுக்கு வந்துட்டான். அவளும் அவனை பாத்துட்டான். அவனை ஃபாலோ பண்றேன்னு ஒரு ரூம்ல ஸ்னேக் கிட்ட ஷாஷு மாட்டிக்கிறான். அவன் பயந்து போய் கத்த, நல்ல வேலை ஷியான் அங்க வந்து கதவை திறந்து ஷாஷுவ காப்பாத்திடுறான். இப்போ ஷியான், நீ கனவுல பாத்திருக்க போல, அங்க எந்த ஸ்னேக்கும் இல்லைன்னு சொல்ல ஷாஷுவும் சுத்தியும் பாத்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. ஸ்னேக்க பார்த்தோம் அவையும் பொய்னு சொன்னானா, அவனும் ஒரு இச்சாதாரி. ஷாஷுவ பாதுகாக்கிறதுல இவனோட பங்கும் இருக்கு. இந்த பக்கம் மாறனோட அப்பா கிட்ட ஒரு ஜோசியக்காரன், ஷாஷு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடக்குது, மறுபடியும் ஒரு ஸ்னேக் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றான். கடைசி வரைக்கும் அவங்க சேர சேர்த்து வைக்கிறாங்களா இல்ல பிரிக்க சேர்த்து வைக்கிறாங்களான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் அம்மாவோட லெட்டர் படிச்சு மறுபடியும் ஷாஷு டென்ஷனா எந்திரிக்கிறான். இவளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இவளோட அம்மாவுக்கும் இருந்திருக்கு, அந்த பிரச்சனை தாத்தாவுக்கும் இருக்கு. இது தெரிஞ்சதும் ஷாஷு பயங்கரமா குடிக்கிறா. தாத்தாவை அவ கண்ணா பின்னான்னு பேசுறா. அதுக்கு தாத்தா வாய மூடுன்னு அவளை திட்டுறாரு. மாறன் பக்கத்து விடுதான். சோ ஷாஷு குடிச்சிட்டு போடுற அலம்புல கேட்டு என்னன்னு கேட்க போறான். ஆனா ஷாஷு அவன் கிட்டயும் என்ன வேணும் உனக்குன்னு அசிங்கமா நடந்துக்கிறா. அவளை சமாதானம் பண்ணி நைட்டு ஃபுல்லா மாறன் சேர்லயே தூங்கிட்டான். காலையில சீக்கிரமா எந்திரிச்ச ஷாஷு அவன் தலையை தட்டி, நைட்டு என்னோட ரூம்ல என்ன பண்றேன்னு கேட்க மாறனும் அவளை நல்லா திட்டி விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவ தாத்தா கூட நார்மலா பேச ட்ரை பண்றா. தாத்தாவும் தன்னோட வாழ்க்கையில நடந்ததை பேத்திக்கிட்டு சொல்றாரு. அடுத்த சீன்ல மாறன் கிட்ட போய் ஷாஷு நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் அவளோட பேசுறது பிடிக்குது. அப்பனும் ஒரு ஸ்னேக் அங்க வருது, அதை மாறன் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கவன் சியானோட அப்பா. சியான் அப்பா, நானும் அவனை கண்டிச்சிட்டேன், பட் அவன் ஷாஷுக்கு பிரச்சனை பண்ண போகல, ஹெல்ப் பண்ணதான் போயிருக்கான், இனிமே போக மாட்டான்னு சொல்றாரு. இந்த பக்கம் தூங்கிட்டு இருந்த ஷாஷு காட்டுல இருந்து எந்திரிக்கிறா. எப்படி இங்க வந்தோம்னு அவளுக்கு தெரியல. அப்போ ஒரு ஸ்னேக் அவளை கடிச்சிருது. அது போக கொகையடிமையே அங்க வர்றான்.
வரான். சாஷுக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படிதான் இந்த மாறன் வரானோ, வந்து சாஷுவோட கழுத்தை கடிச்சு அவளோட உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்கிறான். அப்புறம் அவனோட சிஸ்டர் கிட்ட சாஷுவை ஹேண்ட் ஓவர் பண்ண அவங்க மத்த ட்ரீட்மெண்ட் அவளுக்கு கொடுத்து சரி பண்றாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சதும் சாஷு கிட்ட ஒரு ஸ்னேக் ஒண்ணு கடிச்சிருச்சு, அதான் இந்து கூப்பிட்டு வந்து வைக்கம் பாத்தீங்கன்னு சொல்ல சாஷுவும் அவன் சொன்னதை கேட்டுட்டு அவளோட வீட்டுக்கு போயிடுறான். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருது. இந்த பக்கம் மாறன் அவளை கடிச்ச ஸ்னேக் கிட்ட பேசுறான். அவன் நம்ம இனத்தோட நன்மைக்காகத்தான் நான் சாஷுவை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்றான். சரி விடு, இனிமே சாஷுவை பாத்துக்கணும் சரியான மாறன் கேட்க, அது முடியாது ஏன்னா சாஷுவை கொல்ல நினைக்கிறவ எந்திரிச்சிட்டான்னு சொல்றான். இந்த பக்கம் சாஷு மாறனோட ஃபேமிலி கூட நெருங்கி பேசி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறான். எல்லாரும் நல்லா பேசுறாங்க, ஆனா அவளுக்கு தேவையான விஷயத்த மட்டும் பேசாம கன்ஃபியூஸ் பண்றாங்க. சாஷுக்கு இவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோ அந்த ஃபேமிலிக்கும் சாஷும் நம்மள நம்பலன்னு தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் இப்ப மாறனோட தோல் உரியிற நேரம், அந்த மாதிரி சமயத்துல ஸ்னேக் எல்லாம் வீக் ஆயிரும். இந்த பக்கம் சாஷு மாறனோட ஃபேமிலியை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷாமரனோட வாழ்க்கையை பத்தி கட்டுரை எழுதிட்டு வாங்கன்னு ஒரு அசைன்மெண்ட்டை தர்றா. இது நல்ல ஐடியா தான், ஆனா ஷியானுக்கு இதை பார்க்கும்போது கவலையா இருக்கு. அதே சமயம் மாறன் இப்போ சாஷுவை பார்க்க வந்திருக்கான். அவனை பார்த்த ஷியான் உன்னால மட்டும் தனியா அவளை காப்பாத முடியாது, ஏன்னா அவ தேவையில்லாத வேலையை பண்றா, அதனால என்னோட ஹெல்ப்புக்கு நீ வா, இல்ல நான் வேணும்னு தேவைப்பட்டா கூப்பிடுன்னு அவனோட போன் நம்பரை மாறன் கிட்ட கொடுக்குறான். இப்ப காலேஜ் முடிஞ்சதும் அவன் சாஷுவை கூப்பிட்டுக்கிட்டு பழைய மேன்சியனுக்கு போறான். அங்க உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதே சமயம் சாஷுவை தேடி எதிரிகளும் அங்க வந்துட்டாங்க. அது போக மாறன் இப்ப ரொம்ப வீக் ஆகுறான். அதனால ஷியானுக்கு கால் பண்ணி நான் அவளை வீட்டுல விட போறேன், அதுக்கப்புறம் நீ போய் பாத்துக்கணும் சொல்றான். இப்ப வீட்டுக்கு போற வழியில மாறன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிடுறான். ஏன் இப்படி சொல்றான்னா எங்க சியான் ப்ரொபோஸ் பண்ணிருவானு அவசர அவசரமா எல்லாத்தையும் சொல்றான். சாஷுக்கும் மாறனை பிடிச்சிருக்கிறதால ஓகே கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு டீசென்டா சொல்றான். இப்ப வீட்டுல அவளை விட்டதுக்கு அப்புறம் மாறனால அவனோட வீட்டுக்கு வர முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டான். சோ சிஸ்டர்ஸ் கைத்தாங்களா கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கொகையில இருக்கிற பொண்ணு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக ஊருக்குள்ள பல பேருக்கு நோய் வருது, ஆடு மாடுலாம் செத்து போகுது. இந்த பக்கம் மாறனோட சிஸ்டர் என்ன பண்றானா, மாறனை சாஷு தேடக்கூடாதுன்னு மாறனோட மொபைல்ல இருந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன், நான் வந்ததும் உன்னை வந்து பாக்குறேன்னு மெசேஜ் அனுப்பிடுறான். சோ இப்ப ஷியான் சாஷுவை பாத்துக்கிறான். அப்படி இவ ஷியான் கூட இருக்கும்போது அவன் சாஷுவை இச்சாதாரிகள் நிறைய இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஷியானுக்கு சாஷுவை காப்பாத்தணும்னு எண்ணம் இல்ல, ஆனா அவளால ஏதோ லாபம் இருக்குன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அங்க சாஷு படுற கஷ்டத்தை ஷியானால தாங்கிக்க முடியல. சோ அவளை மறுபடியும் வீட்டுல கொண்டு வந்து சேஃபா விட்டுறான், மன்னிப்பும் கேக்குறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் இன்னைக்கு மாறனை ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பான், அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மெசேஜ் அனுப்புறான். ஆனா ரிப்ளை இல்ல, அதனால அவ உடனே மாறனோட வீட்டுக்கு போறான். மொபைலுக்கு கால் பண்ணா வீட்டுல இருந்துதான் சவுண்ட் வருது. சாஷு மாறன் அங்கதான் இருக்கான், ஏதோ கேம் விளையாடுறான்னு அசால்ட்டா எடுத்துக்கிறான். அன்னைக்கு நைட் சாஷு மறுபடியும் குளத்துல குளிக்கிறா. அப்போ ஷியான் அங்க வந்து நீ என்னோட வந்துரு, இந்த ஊரு வேண்டா எங்கேயாவது போயிடலாம்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது எங்க இருந்து இந்த மாறன் வந்தான்னு தெரியல, இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான், வந்து ஷியானை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். சாஷுவோட கண்ணு முன்னாடி சண்டை போட்ட ரெண்டு பேரையும் இப்ப காணோம். எங்கடா அவங்கன்னு பார்த்தா ஸ்னேக் ரூபத்துல சண்டை போடுறாங்க. அவன் ஷியானை நல்லா காயப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் சாஷு கிட்ட போறான், வா போலாம்னு கூப்பிட அவனை பார்த்து சாஷு பயப்படுறான். இங்க என்னடா நடக்குது, யாரடா நீங்க எல்லான்னு அழுதுகிட்டே கேக்குறா. அப்போ சாஷுக்கு கால் வருது, அவளோட தாத்தா சோகமா எங்கேயோ வேகமா போறாருன்னு. சோ உடனே மாறன் அவளை வீட்டுல விட்டுட்டு உங்க தாத்தா எங்க போவாருன்னு எனக்கு தெரியும், நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்றான். இப்ப தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியுமா, அவரு மலர் மேல நிக்கிறாரு. இது மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்காரு போல. ஆனா மாறன் இந்த தடவை அவரை கீழே குதிக்க விடாம காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் மாறன் அப்பா கிட்ட போறான். ஷியான் சாஷுவை எதிரிகள் கிட்ட கூப்பிட்டு போக பாத்திருக்கான்னு சொல்றான். உடனே மாறனோட அப்பா ஷியானோட அப்பா மேல கோவப்படுறாரு. அதனால ஷியானோட அப்பா எனக்காக ஒரு தடவை மன்னிச்சிருங்க, நான் இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனை திட்டலாம்னு அப்பிங்காரன் வீட்டுக்கு போறான். பார்த்தா அவன் மாறன் கிட்ட நிறைய அடி வாங்கி வச்சிருக்கான். இனிமே சாஷுவை காப்பாத்தாம என்ன காப்பாத்துன்னு சொல்ல கடுப்பான அப்பிங்காரன் எதிரிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்றான். அடுத்து யூனிவர்சிட்டியில இருக்கிற சீனியரை கண்ட்ரோல் பண்ண எதிரி அவ மூலையில நுழைஞ்சு ஷாமரனோட கோட்டைக்கு போக ஒரு ட்ரிப் போட வைக்கிறான். அங்க அந்த பாலும் கிணத்துல சாஷுவை தவறி விளைவிக்க அவங்க ட்ரிக் யூஸ் பண்றாங்க. நல்ல வேலை மாறனோட சிஸ்டர் வந்து அவளை காப்பாத்திட்டான். இதனால மாறன் ஷியான மறுபடியும் பார்த்து பேசுறான், ஒதுங்கிருன்னு எச்சரிக்கை பண்றான். அதே சமயம் சீனியர் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கான்னு மாறனோட சிஸ்டர் புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா தாத்தாவோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. சாஷுக்கு தெரியாம அவன் அந்த மருந்தை சாப்பிடுறான். அப்ப சாஷு இந்த மருந்துல இருக்கிற வீரியமா பார்த்து
உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு யாருமே இல்லைன்னு தாத்தா கிட்ட கெஞ்சி கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றா. பட் தாத்தா கேக்குற மாதிரி தெரியல. இந்த பக்கம் மாறனோட அப்பா ஒரு கெட் டுகெதர் வச்சு எல்லாரையும் வரச்சிருக்காரு. இங்க சாஷுவும் வந்திருக்கா. இப்ப ரெண்டு பேரும் தனியா இருக்கலாம்னு குளத்துக்கு போறாங்க. ஆனா சாஷுவோட தாத்தா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாரு. அதே சமயம் மாறனோட சிஸ்டர்ஸ் சீனியரை கடத்தி கட்டி வச்சிருக்காங்க. ஸ்னேக்கோட கட்டுப்பாட்டுல இருக்கிற அவளை வெளியே கொண்டு வர வழியை பாக்குறாங்க. இந்த பக்கம் இப்பதான் சாஷுவும் ஒரு ஸ்னேக்னு மாறனுக்கு தெரியுது. சோ இனிமே லவ் பண்றதுல அவனுக்கு பிரச்சனை இல்ல. அந்த சந்தோஷத்தோட மாறன் வீட்டுக்கு வர்றான். வந்தவன் சீனியரோட வாயில இருக்கிற ஸ்னேக்கை எடுத்து அதை கொள்றான். சோ சீனியர் சரியாயிட்டான். இந்த பக்கம் சாஷுவோட தாத்தா வழியை தாங்கிக்க முடியாம விஷத்தை சாப்பிடுறான். அதை பார்த்ததும் மாறனால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியல. அதனால இப்ப தாத்தாவை காப்பாத்த மாறன் அவனோட விஷப்பல்லை யூஸ் பண்ணி விஷத்தை எடுக்கிறான். ஆக்சுவலா இந்த தாத்தா இருக்கான்ல, அவன் தான் சாமரனை ஏமாத்தி அவளோட சக்தி எடுத்ததுக்கு அப்புறம் அவளை கொன்னு அதுக்கப்புறம் அவனும் கொஞ்ச நாள்லயே சாக பார்த்தான். பட் சாக பொழைச்சுக்கிட்டான். இருந்தாலும் அவன் வாங்கின சாபம் அவனை விடல. சோ அவன் குற்ற உணர்ச்சியில தவிச்சான், நாம இப்படி தப்பு பண்ணிட்டோமேனு. அதனால திரும்பவும் அவன் சாக பார்த்தான். பட் மறுபடியும் பொழைச்சுக்கிட்டான். சோ மறுபடியும் குற்ற உணர்ச்சியில தவிச்சான். இதுவே அவனுக்கு ரொட்டீனா இருந்தது. ஆக்சுவலா சாமரன் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவளோட சிஸ்டர் ஒயிட் ஸ்னேக் தான் மக்களை கஷ்டப்படுத்துவா. அவகிட்ட இருந்து மக்களை காப்பாத்த சாமரனை தாத்தா ஏமாத்தி கொண்டுட்டாரு. அதனால இப்ப குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாரு. இப்போ சாமரனோட சிஸ்டர் வெளியே எந்திரிக்க போறா. அவ இந்த தலைமுறையை பழி வாங்க போறா. இப்படி இந்த எல்லா விஷயத்தையும் மாறன் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை சாஷு கிட்டையும் சொல்றான். ஆனா இதையெல்லாம் கேட்க முடியாத சாஷு என்ன தனியா விடுன்னு மாறன் கிட்ட சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடி போறா. அதே சமயம் மாறனோட அப்பா ஷியானோட அப்பா கூட சேர்ந்துகிட்டு நாம இப்ப சாஷுவை பலி கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். சாஷுவை நல்லா பாத்துக்கிட்டதெல்லாம் பலி கொடுக்கதான். நம்ம வளர்க்கறத பத்திரமா பாத்துக்கிட்ட மாதிரி தான். இந்த பக்கம் காட்டுல அங்க வந்த அடிமை ராணி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவளை அட்டாக் பண்ண போக இவ்வளவு நாள் அமைதியா பயந்து போயிருந்த சாஷு இப்ப வில்லனா அசால்ட்டா சமாளிக்கிறா. என்னன்னா அவளால அவளோட இன்னர் பவரை ஃபீல் பண்ண முடியுது. சோ ஒரு வழியா அந்த அடிமையை அவ கொண்டா. அதே சமயம் சாஷுவோட தாத்தாவை ஒரு ஸ்னேக் கத்தி வச்சு கொண்டுருச்சு. இப்ப இங்க நடந்த எல்லாத்தையும் சாஷுவும் மாறனும் ஒத்துக்கிறாங்க. சோ இன்னொரு ஷாமரன் கதை உருவாக போகுது. அதே சமயம் இவங்களை பழி வாங்க சிஸ்டர் ராணி வெளியே வர்றா. இதோட ஷாமரன் படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.